ஹாய் வணக்கம். ஸோ வெல்கம் டு பி ஃபார்மர் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம கம்யூனிட்டி டேபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் நம்ம வந்து கேட்டிருந்தோம். அது என்ன அப்படின்னா, நம்ம பாடிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்கன் மட்டும் வந்து, அதாவது இன்டர்னல் ஆர்கன் ஒரே ஒரு ஆர்கன் மட்டும் வந்து ரீஜெனரேட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அது என்ன ஆர்கன் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்னி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட், லிவர், ஸ்ப்ளீன் அப்படின்னு நாலு ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஓகே. ஸோ இதில் வந்து நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீன். ஓகே. ஸோ ஸ்ப்ளீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட் ஆகும் அப்படின்னு நிறைய ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளீன் வந்து கிடையாது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா லிவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏன் வந்து லிவர் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது கண்டிப்பாக இந்த வீடியோ ரெசல்ட் இருந்தது வீடியோ. ஓகே. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் வந்து ஏகப்பட்ட செல்ஸ் வந்து இருக்குது. ஸோ நிறைய விதமான டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக நம்ம எம்ப்ரியோ அந்த கேப்பில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு செல்ஸ் வந்து இருக்கும். அந்த செல்ஸ்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து என்னென்ன பார்ட்டுக்கு என்னென்ன விதமான செல்ஸ் தேவை அப்படிங்கிற எல்லா செல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ்லேருந்து தான் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேருந்து தான் நம்ம பாடியில் கூடிய எல்லா விதமான ஆர்கனுக்கும் எல்லா விதமான டைப் ஆஃப் செல்ஸுமே உருவாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பாடியில் கூடிய ஒவ்வொரு செல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து வெவ்வேறு வகையான செல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த செல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெவ்வேறு வகையான, அதாவது குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே வந்து வெவ்வேறு வகையான செல்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொண்ட செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து குறிப்பாக வந்து ஏன் லிவர் மட்டும் ரீஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிற கொஸ்டின் வந்துடும். ஓகே. ஸோ ஏன் ஹார்ட் வந்து ரீஜென்ரேட் ஆகாதா, பிரெயின் வந்து ரீஜென்ரேட் ஆகாதா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அவங்க கேட்கலாம் இல்லைங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம், அதாவது ஏன் இந்த குறிப்பிட்ட இந்த லிவர் மட்டும் ரீஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நிறைய விதமான தியரிஸ் வந்து சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக வந்து மேஜர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹார்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸோ ஹார்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஹார்ட்டில் வந்து மயோகார்டியம், எண்டோகார்டியம், பெரிகார்டியம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்டியம் அப்படிங்கிற அந்த லேயர்ஸ் அதிகமாக வந்துருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லேயே ஏட்ரியா அப்புறம் வந்து வென்ட்ரிக்கிள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நாலு வால்யூம் வந்துருக்கும். ஸோ ஏ, பி இப்படிலாம் படிச்சிருக்கீங்க. ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம் பார்த்தீங்கன்னா நாலு வகையான பிரான்ச்சஸ், அதாவது நாலு வகையான கேப்ஸ் வந்துருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கண்டக்டிங் அந்த ஃபைபர்ஸ், அதாவது எஸ்சிஏ நோடு, ஏவி நோடு, புருக்கிஞ்சி ஃபைபர்ஸ் இந்த மாதிரி நிறைய விதமான காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து ஹார்ட் வந்துருக்கும். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரெயின்லேயும் வந்து ஏகப்பட்ட விதமான பிரான்ச்சஸ் வந்துருக்கும், ஏகப்பட்ட விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஹார்மோன்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். பட் லிவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய லிவரில் வந்து ஏகப்பட்ட விதமான காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் எதுவுமே வந்து கிடையாது. ஓகே. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லலாம் லிவர். ஸோ பட் அதுலேயுமே கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கும். பட் இங்கே ஒரு என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஹார்ட்டு பிரெயின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்கும். ஓகே. அதாவது ஒரு பத்து விதமான குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து இந்த ஹார்ட்டு பிரெயினில் வந்து இருக்கும். பட் லிவரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி இருக்காதா அப்படின்னா இருக்கும். அதாவது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ லிவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்து விதமான குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்கும். பட் அந்த பத்து விதமான குரூப் ஆஃப் செல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விதமான ஒர்க்கை வந்து பண்ணும். ஓகே. பட் ஆனால் ஹார்ட்டில் பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பண்ணாது. பத்து விதமான செல்ஸுமே வேறு வேறு விதமான ஒர்க்கை வந்து பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம லிவரில் வந்து ஒரு, அதாவது என்ன அப்படின்னா, ஸோ லிவரில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, டிசீஸ்னால் அழிஞ்சிருச்சு அப்படின்னா கூட அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த பாதி செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இழந்த செல்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, அதாவது ரீஜெனரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்கும். ஓகே. ஸோ அதனால தான் லிவர் மட்டும் வந்து ரீஜெனரேட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்கும். பட் இதை தாண்டி வேறு எதுவுமே இருக்காதா அப்படின்னா இருக்கும். அது என்ன அப்படின்னா, நம்ம ஸ்மால் டெஸ்டைன் கூட சொல்லலாம், அதாவது நம்ம கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம டெய்லி நம்ம சாப்பாடெலாம் சாப்பிடுவோம். ஸோ அப்படி சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகும்பொழுது நம்ம அந்த ட்ராக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகும், கண்டிப்பாக டேமேஜ் வந்து ஆகும். அந்த டேமேஜான செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீப்ளேஸ் வந்து டெய்லியுமே வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருக்கும். ஓகே. நம்ம பாடி செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து அந்த ரீப்ளேஸ் வந்து ஆகிட்டே வந்து இருக்கும். ஸோ ஈவன் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தி பர்சன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம வந்து அந்த ஃபுட் சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால டேமேஜ் ஆகும், அது எல்லாத்துமே ரீப்ளேஸ் நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்டர்னலாக நம்ம வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னலாக என்ன சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம ஸ்கின். ஓகே. ஸோ ஸ்கின் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் கூடிய மிகப்பெரிய ஒரு ஆர்கன் சொல்லலாம். இந்த ஆர்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈவன் அதுவே வந்து அதை வந்து சரி பண்ணிக்கும். ஸோ சின்ன ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா போதும், ஸோ ஆட்டோமேட்டிக்காக பழைய இருந்த மாதிரி செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக உருவாகி ஸோ பல பலன்னு வந்து பார்த்திங்கன்னா செல்ஸ் வந்து வந்துடும். ஓகே. ஸோ நம்ம பாடியில் வந்து லிவர் மட்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரீஜெனரேஷன் நடக்கும். ஓகே. ஸோ பட் இந்த பிரெயின் ஹார்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீஜெனரேட் ஆகாதா அப்படின்னா, பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீஜெனரேட் ஆகிற கஷ்டம், பிகாஸ் நம்ம அதே பார்த்த மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர். பட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில், நம்ம சின்ன வயசில் இருந்து பெரிய வயசு ஆகிறோம்ல, ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பிரெயின் வந்து
நல்லாவே வந்து டெவலப் ஆகும். ஓகே. ஸோ பட் நம்ம கொஞ்சம் வயதுக்கு அப்புறம், அதாவது ஒரு ஒரு 40-45 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரெயின் வந்து அதுக்கு மேலே டெவலப் ஆகுமானா டெவலப் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே டிமினிஷ் தான் உண்டாகும். ஓகே. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நான் வந்து இந்த இது இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து கிடச்சது. ஸோ லிவர் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி வந்திருக்கும், மற்ற இதுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து இல்லை. ஓகே. ஸோ இந்த கொஸ்டினை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா சாதாரணமாக டேப்லெட் நம்ம வந்து கேட்டிருந்தோம் என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்னு. ஸோ பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆன்சர் வந்து தப்பாக போட்டிருந்தீங்க. எங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா லிவர் அப்படிங்கிறத தெரியும், பட் ஏன் லிவர் மட்டும் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. பட் இதை பற்றி நான் நெட்டில் சர்ச் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை உங்கள்கிட்ட சொல்லும்போது நீங்களும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துக்கும் நான் நம்புகிறேன். அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக அதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிங்க. ஸோ அதை நம்ம சேனலில் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது போல் வந்து ஆன்சர் பண்ணிகிட்டே வந்துருங்க. ஸோ அது கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் வந்து ரொம்ப நன்றி. ஸோ அப்படி தப்பாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த கிரியேட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேனலும் வந்து டெவலப் ஆகும், அதை கேட்கக்கூடிய உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாலேஜ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது எந்த நம்ம சந்தேகமே இல்லை. ஓகே. ஸோ பேசினா வந்து பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ தொடர்ச்சி அதை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அண்ட் லிசிங் அடுத்த வீடியோ. தேங்க் ஃபார் வாட்சிங்.